என்னுடைய மனம் செயல்படுவது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதுக்கு பேர் தான் என்னங்க? அகம் ஞான புரிதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிதானே மனசு செயல்படுறது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத என்னுடைய கான்சியஸ் பூர்வமாக நான் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு பேர் தான் ஞான புரிதல். புரியுதா? அறிவு பூர்வமாக என் அதாவது நீங்கள் இப்படி கூட வச்சுக்கிங்க, இதுக்கு பேர் என்னன்னு வச்சுக்கிங்கன்னா அறிவு அப்படின்னு வச்சுக்கிங்க. இங்கே அறிவு இருக்குது, இங்கே மனசு இருக்குதான்னு கேள்வியெலாம் கேட்டக்கூடாது. புரிஞ்சிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு போய் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறனாவே பயமாக இருக்குது சார். அப்போ இது இங்கே மனசு எங்கே எங்கே சார் இருக்குது அதுங்க, அப்படிலாம் போகக்கூடாது. இது சும்மா ஒரு ஒரு கம்பேரிட்டிவாக சொல்கிறேன். அறிவு இது, மனசு இது. ஆ ஓகேவா? இப்போது அறிவால் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கொஞ்சம் எல்லாம் பேசணும். சூப் குடிச்சிங்கள, காரமாக இருந்துச்சா இல்லையா? ஆ வார்த்தை வெளியே வரணும். பண்ண முடியாதுன்னு எது புரிஞ்சுக்கணும்? மனசு புரிஞ்சுக்கணுமா அறிவு புரிஞ்சுக்கணுமா? கான்சியஸுங்கிறது அறிவா மனசா? இதான் கப்புரன்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை. ஸோ அது என்னன்னா, கான்சியஸாக இருக்கிற அறிவுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி கிடையாது அப்படிங்கிறத அறிவு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் தான் ஞான புரிதல். புறத்தில் செயல்படுறதுக்கு இல்லை, அகத்தில் எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு அறிவு டோட்டலாக தன்னுடைய அத்தனை எஃபோர்ட்டையும் கீழே போகிறதுக்கு பேர் தான் ஞான புரிதல். புரியுதாம்மா? புரியலையா? முதல்ல இதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும். புரிஞ்சுதா? ரெண்டு அதுக்குன்னு அறிவும் மனசும் வேறு வேறு இல்லை. மனசோட ஒரே பகுதி தான் அறிவும். இப்போ சொன்னார்ல, டோட்டல் மைண்டு இல்லை, ஒரு சிறு பகுதி தான் கான்சியஸ் மைண்டும் உணர் மனம். சரிதானா? அப்புறம் அது வேறு இது வேறுனு ரெண்டாக கோடு போட்டுக்காதீங்க. நீங்கள் தமிழ் கவலைகள் நினைத்திருக்க திரு படிச்சிங்களா புக்கு? அதில் வருங்குமே உணர்நிலை, உணராநிலை. உணராநிலைக்கு பேர் அன்கான்சியஸ், உணர்நிலைக்கு பேர் கான்சியஸ். நீங்கள் கவலை நினைத்திருக்க திரு புக்கு படிங்க மேடம், அட்டகாசமாக புரிஞ்சு. ஆ அதான் உணரா, அதாவது உணராநிலைன்னா என்னுடைய அறிவால் உணராத முடிய நிலைக்கு பேர் உணராநிலை, அறிவுள்ள உணர நிலைக்கு பேர் உணர்நிலை. ஆ அவ்வளோதான். சரியா? ரைட்டு. இப்போ வந்து இப்போ நான் வந்து மனசு வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தான் செயல்படுகிறது அப்படிங்கிறத எப்படி நான் வந்து ஒத்துக்கிறது? எனக்கு சயின்ஸ் பூர்வமாக விளக்குனீங்கன்னா தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. கேட்கலையா? கேட்குறியாம்மா? கேளுமா? அப்படி கேளுமா? முதல்ல எடுத்தோன்னே மறுக்காதம்மா, ஊன்னு கேளுமா? இவங்க கேட்குறாங்க. சரியா? எப்பவுமே குடும்பம். அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமையா? ரைட். இப்போ என்ன? ஆ அதே தான்மா, இல்லை வீடியோ பார்த்துட்டே நினைக்கிறேன். சரிதான், சரிதான். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ இதுக்கிட்ட நம்ம எப்படி டீல் பண்ணுறோங்கிறத தான் நம்ம கற்றுக்கிறது. பேசு, பேசாதே, சொல்றேனே பேசாம இரு. பேசாதே, பேசு. இப்போ இது என்ன பண்ணும்? நான் என்ன சொன்னாலும் அது என்ன சொல்லுது? நான் பேசாதேன்னு தானே சொன்னேன், ஆனால் அது என்ன பண்ணுது? பேசாதேன்னு சொல்கிறேன், அறிவு இல்லாமல் அது என்ன பண்ணுது? பேசுது. புரியுதா உங்களுக்கு? பேசாதன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் அது பேசாதன்னு பேசுது. இந்த பொம்மையின் சத்தத்தை நிறுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணுமா? செல்லு எடுக்கிறதுலாம் உசுரை பிடுக்கிற மாதிரி. இல்லை இல்லை, செல்லு எடுக்கிறதுங்கிறது உசுரை உருவுற மாதிரி, அது நடக்காது.
அது வந்து இது வந்து உடம்போட ஃபிக்ஸ் பேட்டரி. இது இந்த பொம்மை அதான் சொன்னேன், உதாரணத்துக்கு பின்னாடி போகக்கூடாது, உதாரணத்துக்கு பின்னாடி இருக்கிற சப்ஜெக்ட்டு எது அதான் சொல்லிட்டேன். அது செல்லு, இந்த செல்லு அடிக்கிற வேலைலாம் இல்லை. அடுத்தது இதா சொல்லிட்டார்ல, நாம் பேசாமல் இருந்தால் அது பேசாது. சரி, நாம் இப்போ பேசலை, இப்போ ஆன் பண்ணிட்டேன். பேசு பேசாதன்னு சொன்னேன், பேசல. நான் பாடு சும்மா இருக்கிறேன், வனஜா பேசினாப்புல அதுக்கு என்னங்குது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் பேசி பேசாதனா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, போகிற வர்றவன் பேசினாலும் இது புரியுதா? அதுக்கு இது ரியாக்ட் பண்ணுது. அப்போ நாம் வந்து இப்போ அடுத்தது என்ன பண்ணும்? அவர் சொன்னார், என்ன சொன்னார், நாம் பேசாமல் இருந்தால் இது பேசாது, அது ரைட்டு. இன்னொருத்தன் பேசினாலும் பேசுதே, இப்போ என்ன செய்ய? சூப்பர், கப்பூரம்னு சொன்னா இல்லையா, அதான் மேட்ரு. அதான் கிளாஸ் அப்சர்வ் பண்ணியிருந்தால் கப்பூரம் ஆகிடுவீங்க, புரியுதா? இது என்ன கத்தனாலும் நீ என்ன வேணால் உளறிட்டு போ, நான் என் வேலை என்னவோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வர்றதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங், புரியுதா? பொம்மையின் சத்தத்தை நிறுத்துவது நமது நோக்கம் அல்ல. பொம்மை என்ன சத்தம் போட்டாலும் அது சம்மந்தமாக நாம் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, புரியுதா? சார் கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதுதான் மனதின் செயல்பாடை விளங்கக்கூடிய முதல் உதாரணம். இதுவும் என் மனசும் ஒன்று, நான் என்ன சொன்னாலும் இது என்ன பண்ணும், அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும், புரியுதா? நாம் பண்ணுறதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணால் பரவாயில்ல, போகிறவரும் ஒரு கல்லை போட்டாலும் டும்முன்னு ஒரு அதுக்கு ஒரு சத்தம் போடும், புரியுதுங்களா? அப்போ இந்த சத்தத்தை நிறுத்தத்துக்கு நாம் என்ன பண்ணுறோம், நாம் பேசாமல் இருந்து பார்த்தோம், அது ஒரு ஸ்டெப்பு, தப்பு இல்லை, அது ஓரளவுக்கு உதவுது. ஆனால் வேறு சத்தம் கேட்டாலும் இது ரியாக்ட் பண்ணுது. இப்போ என்ன பண்ணணும் ஃபைனலாக, இதுக்கு என்ன சொல்யூஷனுக்கு நாம் வரோம்னா, நீ எப்படி சத்தம் போட்டாலும் உன் விஷயத்தில் தலையிடுறதா இல்லை அப்படின்னு சொல்லி மனசில் வர்ற வேட்டனையை கண்டுபிடிச்சிச்சு. இல்லை கண்ணாடியில் தெரிகிற ரிஃப்ளெக்ஷனில் இனிமேல் நமக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி, இந்த பொம்மையோட சத்தத்தில் நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் ஞான புரிதல். புரிஞ்சிச்சா? ரைட்.